நம்முடைய நிகரார் திரு சந்திரசேகர், மூத்த பத்திரிகையாளர். சார், ரெண்டு மாநிலங்களினுடைய முடிவுகள் எப்படி பார்க்கிறீங்க? காலையிலிருந்து நிலவரம் தற்போது கிட்டத்தட்ட ஒரு 40% வாக்குகளை தாண்டி வாக்கு எண்ணிக்கை போயிருக்கு, உங்களுடைய பார்வை? இதுல வந்து உங்களுக்கு ஹரியானால ஒரு எதிர்பார்க்காத முடிவுகளாக தான் இருக்கு. அதில் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு, அது காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு. ராகுல் காந்தி அவர்களுக்கும் இது ஒரு சரிவு என்று தான் சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள் இரண்டு முறையாக ஆட்சியில் இருந்தும் அவர்களை அந்த பிஜேபி கட்சியை அங்கே உங்களுக்கு ஆட்சியிலிருந்து இறக்க முடியவில்லை என்றால் அது காங்கிரஸ் கட்சியின் வியூகத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்ததாக தான் தெரிகிறது. இவர்கள் அதில் ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் பூபீந்தர் சிங் ஹூடா, அவருடைய மகன் தீபீந்தர் ஹூடா, இவங்க ரெண்டு பேர் மேல ரொம்ப ட்ரஸ்ட்டை வச்சு அவங்ககிட்டயே கட்சியை வர்ச்சுவலாக கொடுத்ததுல உங்களுக்கு அந்த ஜாட் கன்சாலிடேஷன் வந்திருக்கு காங்கிரஸுக்கு. ஆனால் அதுக்கு ஏற்றால் போல் உங்களுக்கு ஜாட்டுக்கு எதிரான கன்சாலிடேஷனும் நடந்திருக்குன்னு தான் தெரியுது. மற்ற அதர் ஓபிசி, மற்ற பின்தங்கிய இனத்தவர்களும் மற்றும் ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு கொஞ்சம் சிதறி இருக்கிறது. அது பிஜேபி பக்கம் போயிருப்பதாக தெரிகிறது. இவர்கள் ஐ திங்க் அந்த அவங்களுடைய சீனியர் எம்பி, மூத்த தலைவர் செல்ஜா அவர்களிடம், அவர்களை இன்னும் கொஞ்சம் இவர்கள் முதலிலேயே தங்கள் பக்கம் ஒழுங்காக சேர்த்து கொண்டிருந்தால் ஒருவேளை இந்த வியூகம் வெற்றி பெற்றிருக்கலாம். நீங்க குறிப்பிட்ட ஜாட் சமூகம், தலித், ஓபிசி, இது எல்லாமே 2014-19 எல்லாம் பிஜேபிக்கு ஆதரவு மனநிலை அப்படிங்கிறது இருந்தது. ஆனா இப்போ இந்த முறை அந்த ஆதரவு மனநிலை எதிர்ப்பா மாறி இருக்கு. 10 ஆண்டுகால ஆட்சியின் மீதான ஒரு அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுதான் எக்ஸிட் போல்லையும் வெளிப்பட்டதா சொன்னாங்க. ஆனா யதார்த்தம் வாக்குகளா வரும்போது அப்படி இல்லையே. அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, இவங்க டூ மச் ரிலையன்ஸ் ஆன் ஜாட் ஓட். காங்கிரஸ் கட்சி அவர்கள் சப்லெட் பண்ணிட்டாங்க. அவங்க பூபீந்தர், பழைய முன்னாள் முதல்வர் பூபீந்தர் சிங் ஹூடாவிடம் கட்சியை கொடுத்து அவர் எடுத்த முன்னெடுப்புகள், அவர் சொல்லிய வேட்பாளர்கள் முக்காவாசி இடத்துல, அந்த மாதிரியே செஞ்சா அவர்கள் கொடுத்த சில வாக்காளர் இது வேட்பாளர்கள் அவர்களையும் நீக்கிவிட்டு மொத்தமாக அவர் பூபீந்தர் சிங் ஹூடா கொடுத்ததினால் உங்களுக்கு ஜாட் கன்சாலிடேஷன் வரும் நினைச்சாங்க. அது கொஞ்சம் வந்திருக்கு. பட் மற்ற இனத்தினர் கிடைத்திருக்கின்றன. அதே நேரத்தில் ஒரு இடத்தில் கூட பாஜக முன்னிலை பெறவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. அதிக வாக்கு சதவீதத்தை ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீரினுடைய வாக்கு சதவீதமாக பார்க்கும்போது அதில் அதிக வாக்கு சதவீதத்தை பாஜக பெற்றிருக்கிறது. தேசிய மாநாட்டு கட்சி அதிக இடங்களில் முன்னிலையில் இருந்தாலும் குறைவான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது தான் இருக்குது. 43 தொகுதிகளில் என்சி முன்னிலையில் இருக்கிறாங்க, ஆனால் வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் பாஜக 28 தொகுதிகளில் முன்னிலை வகித்தாலும் அவர்களுடைய வாக்கு சதவீதம் கூடுதலாக இருக்கிறது பார்க்குறோம். இது தொடர்பான கருத்தும் சொல்லலாம். அது உங்களுக்கு ஹரியானால கூட அப்படிதான், ஒரு 40% மேல காங்கிரஸ் அதிகமான வாக்குப்பதிவு வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தாலும் நம்பர் எண்ணிக்கை, சீட் எண்ணிக்கையில் பாஜக அதிகமாக பெற்றுள்ளது. அதே போலதான் இப்பொழுது உங்களுக்கு காஷ்மீரிலும் ஓரளவுக்கு அது தெரிகிறது. இதுல என்னன்னா உங்களுக்கு காங்கிரஸ் காஷ்மீர்ல பாஜக நன்றாக பர்ஃபார்ம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட இடம் ஜம்மு ரீஜன். அங்க அவங்க வந்து அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல. அதனால்தான் உங்களுக்கு பிஜேபி, இது நேஷனல் கான்ஃபரன்ஸ் மற்றும் காங்கிரஸ் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக உள்ளது.
இல்லை என்றால் பாஜக இந்த 5 நாமினேட்டட் எம்பிஸ் எம்எல்ஏஸ் அவர்களை வைத்து கொண்டும் சில இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏஸ் அப்புறம் சிறு கட்சிகள் ரீஜனல் பார்ட்டிஸ்னு காஷ்மீரில் புதுசாக வந்திருக்க கட்சிகள் அதையெல்லாம் வைத்து கொண்டு அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் என்று நினைத்தார்கள். அந்த வியூகம் இது தோற்கடிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவர்கள் நம்பியிருந்த அந்த என்ஜினியர் ரஷீத் மற்றும் சஜாத் கனி லோன் இந்த அவருடைய மாநில கட்சிகள் பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. மற்றும் பாஜக ஜம்மு ரீஜனில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு, அங்கேயே அவங்களுக்கு 43 சீட்டில் 25 சீட் தான் வந்திருக்காங்கன்னா நிச்சயமாக அவர் பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற அந்த வெற்றி கூட அவங்க இங்கே பெறலை. அதனால் அவங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இது ஒரு பாஜகவோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு பெரிய அடி. இங்கே ஓரளவுக்கு இது வந்து உங்களுக்கு இந்த ஹரியானா மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிருக்கு. இங்கே கிடைக்க வேண்டிய வெற்றி அங்கே கிடைச்சிருக்கு, அங்கே கிடைக்க வேண்டிய வெற்றி இங்கே கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி தான் சொல்லாம ஒழிய. ஆனால் ஓவராலாக பார்த்தா உங்களுக்கு நான் ஓரளவுக்கு அந்த பாஜக உங்கள் காட்சியில் முன்னாடி சொன்னார் அவர் முருகானந்தம், அது எப்படின்னா உங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஹரியானாவில் கிடைத்த அந்த தோல்வி நிச்சயமாக ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட், ஒரு அவங்களுக்கு அந்த மொமெண்டம், அப்போசிஷனுக்கு ஒரு மொமெண்டம் இருந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம். சரி, மோடி என்ற பிம்பம் உடைக்கப்பட்டுள்ளது, அதனால் இனிமேல் ஒருவேளை எதிர்கட்சிகள் உயிர்த்து எழலாம் என்று இருந்த நிலையில் அவர்கள் பாஜக ஹரியானாவில் வெற்றி பெற்றது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட், உத்வேகம் கிடைக்கும். ஆனாலும் இந்த தேர்தலை, இந்த தேர்தலில் இருக்கும் இந்த முடிவுகளை வைத்து கொண்டு நாம் மகாராஷ்டிராவையோ ஜார்க்கண்டையோ முடிவு செய்துவிட முடியாது. ஏனென்றால் அந்த நீங்க உளவியல் தாக்கம் அப்படிங்கிறீங்க, முருகானந்தம் அதை நேரடியாக ராகுல் காந்தியை டார்கெட் பண்ணியே குற்றம் சாட்டுறாரு, அவருடைய அந்த ஃபேஸ் அப்படிங்கறதையே டார்கெட் பண்ணி தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்லாம் சொல்றாரு. ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்த இடம் அது மகாராஷ்டிரா, அதனால ஹரியானாவுடைய ரிசல்ட் மகாராஷ்டிராக்கு எக்ஸ்ட்ராபலேட் பண்ண முடியாது, அது நிச்சயமாக நான் சொல்ல முடியும். மிக்க நன்றி திரு சந்திரசேகர், இணைப்பில் வந்து தேர்தல் முடிவுகள் தொடர்பான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவினுடைய தொடர் முன்னணி நிலவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலும், ஹரியானாவில் பாஜக 3வது முறையாக நயாப் சிங் சைனி தலைமையிலான ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலும் இருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு கட்சி அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொண்டர்களை சந்திப்பதாக அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து தேர்தல் தொடர்பான முன்னணி நிலவரங்கள், வெற்றி நிலவரங்கள் தொடர்பான செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.